இங்கு குருக்கள் பேசுகிறார்கள் என்றால் அது அரசியல் நபர்கள் பேசுவதை போல அல்ல, அரசியல் தலைவர்கள் பேசுவது போல அல்ல, அல்லது ஒரு சொற்பொழிவு போல அல்ல. நீங்கள் நானோ மைக்கிளோ அல்லது எழுப்போ எந்த குரு வந்து பேசினாலும் இறைவன் அவர்களுடைய நாவிலிருந்து அவர்களை பயன்படுத்துகிறார், பேச வைக்கின்றார். யதார்த்தமாக என்ன நினைக்கிற அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு விதமான கோபம் உண்டு குருக்கள் மீது. மக்கள் இன்னைக்கு படித்து விட்டார்கள், வளர்ந்து விட்டார்கள், குருக்களுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அதனால எல்லாருமே ஒரு விதத்துல குருக்களை பற்றி இருந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் போய் இவங்க மட்டும் என்ன அப்படின்ற ஒரு வினாவோடு இந்த குருவை நம்பலாமா, இவர் உண்மையிலேயே கடவுளை சார்ந்தவரா, இல்ல இது ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு பல கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் நீங்களே கொடுத்துக்கணும், நாங்கள் கொடுக்க மாட்டோம். அபிஷேகம் பெற்ற நாங்கள், இறை ஊழியம் செய்யக்கூடிய நாங்கள், பல மைக்கிளும் சரி, இந்த பங்குடன் எத்தனை குழுக்களும் சரி, எல்லாருக்கும் கரடு முரடான வாழ்வுதான் என்பது உண்மை. ஆனால் இறைவன் இன்றைக்கும் பயன்படுத்துகிறார். முதல் வாசம் யாரும் படிச்சுக்கிறீங்க? முதல் வாசம் யாரும் படிச்சது? என்ன படிச்சீங்க? பழி அவன் மீது குற்றத்தை காண்போம், அவனை எப்படி மாற்ற வைப்போம், குற்றம் எனக்கு ஒன்று கொடுக்கும். இந்த நேரத்தில் அப்படியாப்பட்ட ஒரு மனதிலிருந்து கடனாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம், சரிங்களா? மீண்டுமாக குருக்களை பற்றி உங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் வரணும். அதே போல நாங்கள் பல முறை உங்களை பற்றி தனிமையோ இந்த நாலு பேர் குருக்கள் சேரும் போது பேசியிருப்பது உண்டு, குருக்களும் பேசியிருக்கிறார்கள், பேசுகிறார்கள், உங்களுக்கு அதுவும் தெரியும். இன்னைக்கு குருக்கள் பல மக்களோட லேபிகளோட நிகழ வைத்து கொண்டு குருக்களுக்கு நடக்கக்கூடியதான் மக்களோட பேசி குருக்களுடைய பெயரை கெடுக்கிறார்கள். மக்கள் குருவோடு இன்னும் சேர்ந்து குடும்பங்களை பற்றி பேசி குடும்பங்களை கெடுக்கிறார்கள். இதெல்லாமே அழகியுடைய செயல், இதெல்லாமே அழகியுடைய செயல். இதை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு குருவானவர் கொடுக்கக்கூடிய செய்தி கடற்பாறைகளுக்கு நெஞ்சில குற்றமாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அது கடவுள் பேசும் விதம். தட்டி கொடுத்து பேசுவார், சில சமயத்தில் கடவுள் அடிச்சு பேசுவார், சில சமயத்தில் அரவணைந்து பேசுவார், சில சமயத்தில் கல்வி வச்சு பேசுவார், சில சமயத்தில் நோயை கொடுத்துட்டு துன்பத்தை கொடுத்துட்டு மடியில் போட்டு தள்ளாட்டும். அது கடவுளுடைய நிலை. ஏன்னா இந்த நேரத்தில் அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவரே நீ எப்படி பேசினாலும் அதை நாங்கள் கேட்டு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை பேசக்கூடிய குருவை ஆசிரியர், அதை கேட்கக்கூடிய எங்களை ஆசிரியர், எங்களை பண்படுத்தும், எங்களை ஆமியால் நிரப்பும் என்று சொல்லி வேடிக்கை பார்க்காமல் வேடிக்கை பார்க்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை முழுவதும் கண்களை மூடி அளவான மறைவரை குடும்பத்தை பற்றி குருவான பேச போகிறார். குடும்பம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் தொடக்கம். கணவன் மனைவி ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் உணர்ந்து ஒருவேளை இந்த நேரத்தில் குடும்பமாக யாராவது அருகில் நின்று கொண்டிருந்தால் அவர்கள் கடலை பிடித்துக் கொள்கிறார். இல்லை என்றால் இந்த நேரத்தில் பாடலை பாடும்போது உங்கள் கணவன் உங்கள் பிள்ளை உங்கள் குடும்பத்தை மனதில் வைத்து கரங்களை வைத்து ஆவியானவரை அன்பின் ஆவியானவர் என்ற பாடலை பாடி முதல் பகுதியை பாடுவோம். Thank you.
பெருங்கடலிலே ஒரு கப்பல் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பயணம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த கப்பலிலே மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஒவ்வொன்றையும் ரசித்துக் கொண்டு அவர்களது பயணம் சென்று கொண்டிருக்கிறது. சில நாட்கள் நன்றாக சென்ற அந்த பயணம் திடீரென்று அந்த பயணத்தினூடே பெரும் காற்று வீசுகிறது, புயல் அடிக்கிறது. நற்செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய விதத்திலே அந்த சீடர்கள் அந்த படகிலே இருக்கிற போது எவ்வாறு அவர்கள் பயந்து போனார்களோ அதே போன்று இந்த கப்பலிலே பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பயந்து போய் எப்படியும் கப்பல் கவிழ போகிறது, பெரும் காற்று புயலும் மழையும் இங்கே அடித்து கொண்டிருக்கிறது என்று அவரவர் உறவுகளை தேடி அவர்களை இங்கிட்ட அவங்கிட்ட போயிட்டே இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கிற போது ஒரு சிலர் லைஃப் ஜாக்கெட்டு, லைஃப் போட்டு, இது மாதிரி கப்பல் மூழ்கிடுச்சுன்னா அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு உறவுகளை தேடி இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கப்பலின் மேல்தளத்திலே ஒருவர் ஓடிக்கொண்டிருக்க அங்க ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7-8 வயசு இருக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி விளையாண்டு இருக்க அந்த பொண்ணு. இவர் தூரத்திலிருந்து அந்த பொண்ணை பார்த்து, ஏமா தனியா இருக்கிற விளையாண்டு இருக்கிற, உனக்கு செய்தி தெரியாதா, கப்பல் கவிழ போகுது, எல்லாரும் உறவுகளை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க, உன்னுடைய அப்பா இங்க அம்மா இங்க, நீ மட்டும் இங்க தனியா விளையாண்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. இந்த பொண்ணு காது கேட்காத மாதிரி மறுபடியும் விளையாண்டு இவரு என்ன இந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லையே அப்படின்ட்டு பக்கத்துல போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட, ஏமா காது கேட்கலையா, நான் சொல்றேனே, அப்பா அம்மா எங்க, கப்பல் தமிழ போகுது, சீக்கிரமும் அவங்களை தேடு, லைஃப் போட் எடுத்துட்டு அடுத்து எஸ்கேப் ஆகுது, அந்த கப்பல் மூழ்கிடுச்சுனா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு இவரு அப்படியே மேல பார்த்துட்டு, கப்பல்லாம் மூழ்காத அங்கிள், நீங்க போங்க அப்படிங்குது. இவருக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா இவ்வளவு விதமா சொல்லிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு கப்பல் தான் மூழ்காது அப்படிங்குது அப்படின்ட்டு ஏமா அப்படி சொல்றேன்னு கேட்கிற போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், அங்கிள் இந்த கப்பலை ஓட்டுற கேப்டன் எங்க அப்பா, எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, எங்க அப்பா கேப்டனா இருக்கக்கூடிய கப்பல் மூழ்காம், எங்க அப்பாவுக்கு தெரியும் எப்படி ஓட்டணும்னு, பயப்படாதீங்க அங்கிள், அவரு பார்த்துக்குவாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு. அன்புக்குரியவர்களே, குடும்பம் கடவுளுக்கு சொந்தமானது என்றால் உங்கள் குடும்பத்தை இயக்கக்கூடியவர் யார், குடும்பம் என்னும் அந்த கப்பலை இயக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறாரா, கடவுளுக்கு என்று அந்த இடம் உங்கள் குடும்பத்திலே இருக்கிறதா, எப்பேற்பட்ட மழை பெய்தாலும் பெரும் காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் குடும்பம் என்னும் உங்கள் கப்பல் மூழ்காமல் இருக்க கவிழாமல் இருக்க அந்த குடும்பம் என்னும் கப்பலை இயக்கக்கூடியவராக அதற்கு கேப்டனாக கடவுள் உங்கள் குடும்பத்திலே இருக்கிறார். அவருக்கு என்று இடம் இருக்கிறார். அவரே முதன்மையானவராக எல்லாமாக உங்கள் குடும்பத்திற்கு இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லலாம், அந்த சின்ன பொண்ணு மாதிரி, என் குடும்பத்தை கடவுள் இயக்குவதனாலே எனக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, எல்லா நிலையிலும் அவர் வழிநடத்தி செல்வார். கடன் பண்ணிட்டு கடன் தொல்லையிலே ஆட்கொண்டு இருக்கிறது குடும்பம், அவருக்கு தெரியும் எப்படி இயக்கணும். உறவுகளிடையே பிரச்சனை இருக்கிறது, அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும். வேலையில்லாத நிலையிலே குடும்ப உறுப்பினர் இருக்கிறார், அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும். ஏனெனில் குடும்ப உறுப்பினர்கள் முழுவதையும் இயக்கக்கூடிய ஆற்றலை கடவுளுக்கு கொடுத்ததுனாலே எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையினோடே கடவுள் அந்த குடும்பத்தை இயக்கி செல்வார். ஏனெனில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கடவுளை மையமாக இருக்கிறார்கள், கடவுளே அங்கு எல்லாமுமாக இருக்கிறார். இது முதலாவது. ஆக உங்கள் குடும்பத்தை இயக்கக்கூடியவர் யார்,
கடவுளா அவருக்கு என்று எப்படிப்பட்ட இடத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டு குடும்பங்கள் விவிலியத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவது ஆதாம் ஏவாள் குடும்பம், இன்னொன்று திரு குடும்பம். இந்த குடும்பத்துல பாருங்க, கடவுள் ஒரு நண்பனை போன்று அந்த குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்திற்கு எப்படி அவர் இருக்கிறார், அதே போன்று ஆதாம் ஏவாள் என்னும் அந்த முதன்மையான குடும்பத்திற்கும் அவர் இருக்கிறார். ஒரு நண்பனை போன்று அந்த தோட்டத்திலே உலாவ இருக்கிறார். ஆனா அங்க பாருங்க, கடவுளுடைய ஓசையை கேட்டவுடனேயே ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒழிகிறார். இறை பிரசன்னத்திலிருந்து அவர்கள் ஓடி ஒழிகிறார்கள். பாவம் செய்த பிறகு கடவுளுக்கு என்று அவர்கள் கொடுத்திருந்த அந்த நிலை மாறி கடவுளது பிரசன்னத்திலிருந்து அவர்கள் ஓடி ஒழிகிறார்கள். நம் குடும்பம் எவ்வாறு இருக்கிறது? கடவுளது பிரசன்னத்தை தேடி செல்கிறதா, அந்த பிரசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறதா, அல்லது கடவுளது பிரசனத்திலிருந்து ஓடி ஒழிகிறதா? திருக்குடும்பம் அதற்கு மாறாக பாருங்க, அந்த குடும்பத்தை, அந்த குடும்பம் கடவுளை மையமாக வைத்திருந்தது. அந்த குடும்பத்தை இயக்கியவர் கடவுளாகவே இருந்தார். ஆகவே அந்த குடும்பத்திற்கு ஆபத்து என்றவுடனேயே கடவுள் அந்த குடும்பத்தை தீமையிலிருந்து ஓடி விலக செய்கிறார். நீ எதிர்த்திற்கு ஓடு, மனைவியை குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ ஓடு. ஆக தீமையிலிருந்து அந்த குடும்பம் கடவுள் பிரசனத்தோடு எகிப்துக்கு செல்லுகிறது. நம் குடும்பம் எந்த விதத்தில் இருக்கிறது? கடவுளின் பிரசனத்திலிருந்து ஓடக்கூடிய குடும்பமாக இருக்கிறதா, அல்லது திருக்குடும்பத்தை போன்று கடவுளை மையமாக வைத்து தீமையிலிருந்து அனுதினமும் ஓடக்கூடிய குடும்பமாக, விலகி வாழக்கூடிய குடும்பமாக இருக்கிறது? இது முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். டெல்லியில் அன்புக்குரியவர்களே, முகலாயர்கள் காலத்திலே ஒரு அற்புதமான மாளிகை ஒன்று கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது எப்படி இருக்கணும்னா, இன்றளவும் அப்படிப்பட்ட ஒரு மாளிகை, ஒரு வீடு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். கட்டி முடித்த பிறகு அதற்கு திவானி காஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறார். அது நமக்கு முக்கியம் இல்லை. முக்கியம் என்ன அப்படின்னா, அழகான அந்த மாளிகையை, வீட்டை கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டுக்கு முன்பு இந்த வாசகங்களை எழுதியிருக்கிறார்கள். என்ன அது அப்படின்னா, மண்ணுலகிலே ஒரு சொர்க்கம் என்று இருந்தால் அது இதுதான், அது இதுதான், அது இதுதான் என்று. மண்ணுலகிலே ஒரு சொர்க்கம் என்று இருந்தால் அது இதுதான், இந்த வீடு தான், அந்த மாளிகை தான், இதுதான், இதுதான் என்று எழுதியிருந்தார்கள். சொர்க்கம் என்பது அன்புக்குரியவர்களே இறை பிரசன்னமும், அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் எல்லா பண்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. இப்ப அதே வாசகங்களை நம்ம அப்படியே நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து நமக்கே நம் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டை பார்த்து, மண்ணுலகிலே ஒரு சொர்க்கம் என்று இருந்தால் அது என் வீடு தான், என் வீடு தான், என் வீடு தான் என்று உங்களால் எழுத முடியுமா அவங்க வீட்டுக்கு முன்னாடி? அவ்வாறு முடிந்தால் உங்களுக்கு பாராட்டுகள், இல்லை எனில் ஏன் என்ற கேள்வியை நாம் கேட்கவில்லை. மண்ணுலகில் ஒரு சொர்க்கம் அப்படின்னு இருந்ததுன்னா அது என் வீடுதான். ஏன்னா அங்கே இறை பிரசன்னம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, எல்லாம் என் குடும்பத்திலே, என் வீட்டிலே இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடிந்தால் மகிழ்ச்சி, உங்களுக்கு பாராட்டுகள். இல்ல வேறு விதத்துல இதையே நாம கேட்கணும் அப்படின்னா, அணுகுன வாழ்க்கையிலே வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறோமா அல்லது குடும்பத்தை கட்டி கொண்டு இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அதே கேள்வி இப்படியும் நாம் கேட்கலாம். பெங்களூர்ல சில வருடங்களுக்கு முன்பு ஒருவர் ரட்சகர் சபை குருவானவரை அணுகி, ஃபாதர் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க எங்க வீட்டை புதுசா கட்டி இருக்கிற நீங்க மந்திரிக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அதற்கான நாள் குறித்து அழைத்து செல்கிறார். அந்த நாளும் வருது, கார் கொண்டு வந்து ஃபாதர் அப்படின்ட்டு ஏற்றிக்கொண்டு போறார். போற வழியில அவர் சொல்றார், ஃபாதர்
பெங்களூருக்கு தனியா வந்தேன். கையில 5 பைசா காசு இல்லை. 40 ஆண்டு காலம் நான் உழைத்தேன். கடின உழைப்பு பாதர், யாருடைய உதவியும் இல்லை, நானா உழைத்து இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். இப்ப ஒரு வீடு கட்டியிருக்கிற பாதர், 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் நானு. அதுக்குதான் நீங்க பிளஸ் பண்ண வரீங்க. நானா கட்டினது வீடு பாதர் அப்படின்னு ரொம்ப தற்பெருமையோடு பெருமையோடு பெருமைப்பட்டு கொண்டு அவர் சொல்லுகிறார். அப்ப போகிற வழியிலே பாதர், புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போற வழிதான் பழைய வீடு, நின்று ஒரு 5 நிமிஷம் பாத்துருவோமா அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லி குருவானவர் சொல்ல அந்த பழைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. பழைய வீட்டுக்கு கொண்டு போன உடனே அந்த பழைய வீடு, அது பேலஸ் மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு அவர் கட்டி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனி அறை, எல்லாமே இருக்கிறது. இதுவே இவ்வளவு நல்லா இருக்கு, ஏங்க நீங்க புது வீடு வேற போய் கட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லப்பா இது பழைய வீடு, புது வீடு நான் கட்டியிருக்கிற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புது வீடு கட்டின அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு புது வீட்டை காட்டுறாரு அவரு. ஒவ்வொரு ரூம்லயும் ஏசி, ஒவ்வொரு ரூம்லயும் தனிப்பட்ட டிவி, எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஒவ்வொரு ரூம்லயும் இல்லாதே இல்லை, அந்த அளவுக்கு வசதி இருக்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு குருமானவர் பாராட்டுறாரு, உண்மையிலேயே பரவாயில்லைங்க, அழகா கட்டியிருக்கீங்க வீடு, சாதிச்சுக்கீங்க, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு தனியா இவரை பாராட்டுகிற போது அவரது கண்ணீர், கண்களிலே கண்ணீர். ஏங்க நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, இந்த நேரத்தில் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லுகிற போது அவர் சொன்னாராம், ஃபாதர் நான் வசதியா 80 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தை கட்டல ஃபாதர், குடும்பத்தை கட்டல. நான் 80 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டினேன்னு ஒழிய குடும்பத்தை என்னால கட்ட முடியல, தோத்துட்டேன். வீட்டை கட்டுவதிலே நான் வெற்றி அடைந்து விட்டேன், குடும்பத்தை கட்டல. என் வீட்டுல நான் ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்கிறேன். என் பையன் வருவான், நைட்டு வருவான், வந்த உடனே கதவை திறந்து விடுறதுக்கு நான் இருக்கணும், போய் கதவை திறந்து விட்டேன்னா செல்போன்ல பேசிட்டு வருவான், அப்பா நான் இருக்கிறதே தெரியாம அவன் போயிட்டு இருப்பான். என் மகளும் வேலை செய்யுது, வரும், வந்த உடனே வந்துட்டு அது வாட்டு போகும், அது வாட்டு வரும். என் மனைவியோடு நான் பேசி மாதங்கள் ஆகிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூம், தனித்தனி ரூம் இருக்கு பாத, ஒவ்வொரு ரூம்லயும் டிவி இருக்கு. என் வீடு, என் குடும்பம் அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. எல்லாம் வருவாங்க, சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க, அவங்க ரூமுக்கு அங்கதான் சாப்பிட்டுக்கிறாங்க. மகிழ்ச்சியோடு திறந்த மனநிலையிலே பேசி பல மாதங்கள் ஆகிறது. அப்படிதான் பாதர் இருக்கு என் குடும்பம். குடும்பத்துல அன்பு இல்லை, மதிப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்னுடைய குடும்பத்து நிலை அவ்வாறு இருக்கிறது. வீட்டை கட்டின பாதர், நான் குடும்பத்தை கட்ட தவறினேன் என்று அவர் சொன்னார். கடவுளின் பிரசனம் எந்த இல்லத்தில் இருக்கிறதோ அங்கு அவர்கள் குடும்பத்தை கட்டுவார்கள். ஏழ்மையிலும் செம்மையாக வாழக்கூடிய நிலை அங்கே பிறக்கும். கடவுளுடைய பிரசனம் அங்கு இருக்கிற போது அன்பு நிலைத்திருக்கும். அன்பு நிலைத்திருக்கிற போது அந்த அன்பு மதிப்பிலே வெளிப்படும். அந்த மதிப்பு வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படும். Love will be expressed in respect. That respect will be communicated in words and actions. அதுதான் நடக்கும். கடவுளுடைய பிரசனம் இருக்கிற போது அது நடக்கும். அது இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா வீட்டை மட்டுமே கட்டிக்கொண்டு இருப்போம். எப்பொழுது குடும்பம் கடவுளுடைய பிரசனத்திலிருந்து விலகுகிறதோ அப்பொழுது அன்பிலிருந்து விலகி, மதிப்பிலிருந்து விலகி, ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு வேறு விதத்திலேயே அது செல்லும். பாருங்க, ஆதாம் ஏவாள் குடும்பத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் விலகி செல்கிறார்கள். கடவுள் அங்கே அவரது குரலையை கேட்டு ஆடைந்து இருப்பதாக உணர்ந்து அவர்கள் அஞ்சி விலகி செல்கிறார்கள். அதன் பிறகு எங்கே இருக்கிறாய் என்று கடவுள் வந்து கேட்கிற போது ஆதாம் அன்பு செய்த ஏவாளை குறித்து குறை கூறுகிறான். அங்கே அன்பு இல்லை. அவள் எனக்கு கொடுத்தார். ஒருவர் ஒருவர் குறை கூறிக்கொண்டு மதிப்பில்லாத நிலையிலே வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. திருக்குடும்பத்தில்
எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, நம் குடும்பத்தை எல்லாம் விட புரிந்து கொள்ளாத நிலை முதல்ல இருந்தது. அன்னை மரியால் பரிசுத்தாவியினாலே கர்ப்பம் கொண்டிருக்கிறார், கருத்தரித்திருக்கிறார் என்று சூசிய பிறகு தெரியல. அப்போ நீதிமானாய் கடவுளுக்கு பயந்தவராய் அவர் இருந்ததனாலே அந்த பெண் மரியாளுக்கு மதிப்பு கொடுத்து விலக்கி விடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்க, கடவுளை சார்ந்து அந்த அவர்கள் இருந்ததனாலே கடவுள் அங்கே தெளிவு கொடுத்துகிறார். அதன் பிறகு புரிந்து கொண்டவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். மீண்டும் அங்கே அன்பும் மதிப்பும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிறுவனாக ஆலயத்துல காணாம போயிடுறாரு. இவங்க கூட்டத்துல இருப்பாங்க அப்படின்ட்டு சூசியப்புறம் மரியாவும் சென்று விடுகிறார்கள். அதன் பிறகு மூன்றாவது நாள் ஆலயத்திலே கண்டுபிடிக்கிற போது மரியாள் பாருங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், பலான ரெண்டு அடி அடிச்சு அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்கோம் தெரியல. ஆனா மரியா பாருங்க, இயேசுவை பார்த்து மகனே ஏன் இப்படி செய்தாய், இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவங்க கேட்கிறாங்க மதிப்போடு, ஏன் இப்படி செய்தாய், உன் தந்தையும் நானும் உம்மை பற்றி மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம். ஏன் இப்படி செஞ்ச, மதிப்பு கொடுத்து 12 வயசு பையனா இருந்தாலும் மதிப்பு கொடுத்து அங்கே பேசுகிறார்கள். தந்தையும் நானும் ரெண்டு பேரும் சேர்த்துதான் அங்க இருக்கிறாங்க பாருங்க. நான் மட்டும் கவலைப்பட்டேன், அப்பா அவனை பத்தி கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லல. உன் தந்தையும் நானும் உன்னை பற்றி மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம். பெரிய பிரச்சனை, பையன் காணோம், அவ்வளவு பரபரப்பு அங்க. ஆனா அந்த மதிப்போடு அங்கே அணுகக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கும். அந்த அன்பு மதிப்பிலே வெளிப்படும், வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் அந்த அன்பு வெளிப்படும். நம்ம நினைக்கிறோம் திரு குடும்பம் அப்படிங்கிற போது இயேசு கிறிஸ்து இருந்தாரு, கடவுளுடைய அங்க இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து இருந்ததுனால அந்த குடும்பம் அவ்வளவு அதனால பிரச்சனை இல்லைன்னு அப்படி இல்லை. நம்ம குடும்பம் தான் திரு குடும்பத்தை விட எவ்வளவோ பரவாயில்ல. நிலையை உணர்ந்து பார்க்கிற போது அந்த குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இருந்தது. அகதிகளாக வாழக்கூடிய ஒரு அவல நிலை நம் குடும்பத்திற்கு இருக்கிறதா இல்லை, ஆனா அந்த குடும்பத்திற்கு இருந்தது. எகிப்திலே பாஷை தெரியாத ஒரு ஊர்ல போயிட்டு வாழணும், குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை, அகதியாக வாழக்கூடிய ஒரு நிலை அந்த குடும்பத்திற்கு இருந்தது. ஏழ்மை என்று பார்க்கிற போது நம் குடும்பங்கள் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்த்து மாட்டுத் தொழுவத்துல பிரசவம் பார்க்கிற அளவுக்கு அவங்க நிலைமை மோசமா போயிடுச்சு இல்லை, அந்த குடும்பத்திற்கு அந்த நிலை இருந்தது. ஏழ்மையில் வாழ்ந்தார்கள், ஆனால் ஏழ்மையிலும் செம்மையாக வாழ்ந்தார்கள். ஏனெனில் அந்த குடும்பத்தை இயக்கியவர் கடவுளாகவே இருந்தார். கடவுளே அந்த குடும்பத்தின் மையமாகவும் முதன்மையானவராகவும் எல்லாவுமாக இருந்தார். நம் குடும்பத்தில் நம் குடும்பத்தை இயக்கக்கூடியவர் யார்? இரண்டாவது, அவ்வாறு கடவுள் இயக்குகிறார்கள், நாம் குடும்பத்தை கட்டுவோம். நாம் வீட்டை கட்டி கொண்டிருந்தால் நம் குடும்பத்திலே நாம் கடவுளை விட்டு அகன்றவர்களாகவே இருப்போம். மாறாக திரு குடும்பத்தை போன்று கடவுளை மையமாக வைத்து கடவுளால் இயக்கப்பட்ட குடும்பங்களாக, கடவுளோடு இணைந்தே பணி பயணிக்கக்கூடிய குடும்பங்களாக நம் குடும்பங்கள் இருக்கிறது. எப்பேற்பட்ட நிலையிலும் மகிழ்ச்சியோடு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை, மதிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுப்பார். நம் குடும்பங்கள் எல்லாம் அப்பேற்பட்ட குடும்பங்களாக இருக்க தொடர்ந்து செல்விப்போம். ஆமென்.